கோவை அவனாசி சாலை விமான நிலையம் அருகே இருக்கக்கூடிய பிராட்வே சினிமாவில் இன்று காலை 7:05 விஜய் நடித்து திரைக்கு வந்துள்ள கோட் படம் வெளியானது. இந்த படத்தை காண ரசிகர்கள் ஆன்லைன் மூலமாக ஏற்கனவே டிக்கெட் புக் செய்திருந்தார்கள். அதேபோல் ஆஃப்லைனிலும் டிக்கெட் என்பது விற்பனை செய்யப்பட்டது. வழக்கமாக விஜய் படம் ரிலீஸ் ஆகும் சமயத்தில் ரசிகர்கள் ஆரவாரம் தியேட்டர் வெளியே அதிகமாக காணப்படும். ஆனால் இந்த பிராட்வே சினிமா தியேட்டரில் எந்தவிதமான ஆரவாரமின்றி ரசிகர்கள் மிக அமைதியாகவும் டீசெண்டாக வந்து படத்தை பார்க்க வந்தார்கள். இங்கே ஆன்லைன் மூலமாக டிக்கெட் எடுத்தவர்களுக்கு எந்தவிதமான தடங்களுமின்றி படம் பார்க்க ஐமேக்ஸ் திரையரங்கில் அனுமதிக்கப்பட்டார்கள். தமிழகத்திலேயே முதல் ஷோ கோவையில் உள்ள பிராட்வேஸ் ஐமேக்ஸ் திரையரங்கில்தான் இன்று காலை தொடங்கியுள்ளது. இதனை காண பல ஊர்களிலிருந்தும் டிக்கெட் முன்பதிவு செய்த ரசிகர்கள் ஆவலுடன் ஐமாக்ஸ் திரையரங்கில் திரண்டனர். பிராட்வேஸ் சினிமாஸ் திரையரங்கத்தின் எம்டி சதீஷ்குமார் ரசிகர்களை வரவேற்றார். ஐமேக்ஸ் திரையரங்கிற்கு வந்த ரசிகர்கள் அனைவரும் முழுவதுமாக சோதனை செய்த பின்பே உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். அதேபோல் திரைப்படம் பார்க்க வந்தவர்கள் கொண்டு வரும் பை அனைத்தும் சோதனை செய்யப்பட்டது. அவர்கள் ஏதேனும் உணவு பண்டங்கள் அல்லது தண்ணீர் பாட்டில்கள் கொண்டு செல்லக்கூடாது என திரையரங்கம் அவர்களுக்கு தடை விதித்திருந்தது. எனவே தான் இந்த சோதனைகளும் கட்டுப்பாடுகளும் நடத்தப்பட்டன. இதுதான் திரையில் வெளிவந்த முதல் காட்சி. ரசிகர்களுக்காக இந்த முதல் காட்சி மட்டுமே இங்கே காண்பிக்கப்படுகிறது. தமிழகத்தில் கோவையில் முதல் முறையாக ரிலீஸ் ஆகியுள்ள கோட் படத்தை பார்த்த ரசிகர்கள் உற்சாகமாக சரவோசம் எழுப்பி படத்தை பார்த்து மகிழ்ந்தனர்.